Hi, hello friends, welcome to our channel Elimai Puthumai. Iniki nama romba delicious ana romba simple and tasty ana thakkali gravy eppadi seiyalanradha paakalam friends. Idha nama muttai potittu senjirukom, so idhu romba romba nalla irukum. Vaanga idhukku theviyana ingredients vandha na 4 muttai vandu eduthu veega vechittu indha madhi cut mark potu vechirukken. Adukapram inji pondru paste idhu ivlum na use panna maten friends, 1 spoon mattum dhaan eduthukuven. Adukapram oru periya size balari vengayam and தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் கரம் மசாலா, அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லி தூள், ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காய தூள். ஓகே फ्रेंड्स, இப்போ ஒரு pan வச்சிட்டு pan ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம oil ஆட் பண்ணிக்கலாம். oil வந்து சூடானதுக்கு அப்புறமா நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். oil வந்து நீங்க உங்களோட फ्लेவர் எது உங்களுக்கு விருப்பமோ நீங்க அதுவே ஆட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स. நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப கடுகு உளுந்தம் பருப்பு ஜீரகம் போட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கு அப்புறமா தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் फ्रेंड्स. பட் இது வந்து எதுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கறேன் அப்படினா, கண்டிப்பா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நான் பண்ணியிருக்கறதும் நான் பண்றது ஒரு விதமா இருக்கும். முக்கியமா இது வந்து நீங்க என்னைக்காவது வெளிய போறீங்க, உங்க ஊருக்கு எங்கயாவது போயிட்டு அங்க ஸ்டே பண்ண போறீங்கனா, வீட்ல வந்து ஜென்ஸ் ஒரு சிலர் வந்து வெளிய சாப்பிட விரும்ப மாட்டாங்க. இல்ல நன்மை டெய்லி உங்களால வெளிய வாங்கி சாப்பிட முடியாத பாத்தீங்களா, அப்பம்போது நீங்க இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான சிம்பிளானது நீங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுமே குக் பண்ணி ரொம்ப திருப்தியா சாப்பிட்டுக்குவாங்க, நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஓகே நல்லா தான் சாப்பிட்டுப்பாங்கன்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ வீட்டுல காய் இல்லாத அப்பமோ இல்ல நம்ம ரொம்ப டயர்டா இருக்கோம், இந்த மாதிரி ஒரு பிஸி ஸ்கெடியூல் என்னைக்காவது இருக்குதுன்னா, நீங்க அப்பும்போது இந்த மாதிரி சிம்பிளான டிஷ் வந்து நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த தக்காளி வெங்காயம் வந்து உப்பு போட்டு குக் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிட்டு இப்போ நான் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுக்கிறேன். நல்லா பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொருள் எல்லாமே போட்டுக்கலாம். போட்டுட்டு வதக்கினதுக்கப்புறம் இது வந்து ஓப்பன் குக்கே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு 1 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். அதோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிரும். எண்ணெயெல்லாம் பாருங்க நல்லாவே பிரிஞ்சு வரும். இதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க நல்லாவே அப்படியே கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. நீங்க லிட் க்ளோஸ் பண்ணணும்ன்ற நீடெல்லாம் இல்லை. பாருங்க இப்போ வந்து நான் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிறேன். இப்போ இது வந்து வந்ததும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து உப்பு வரைப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி பூரி தோசை அதே மாதிரி நீங்க பரோட்டா நான்லாம் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்பம் இடியாப்பம் அதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து டிஃபன் ஐட்டம்க்குலாம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இட்லிக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஓகே, இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். மறக்காம இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நான் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணேன். நல்லா 1 மினிட் மட்டும் கொதிக்க விட்டுட்டேன். இப்போ இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல பாயில்டு எக்கு, அதையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு பரட்டை மட்டும் பரட்டிட்டு திரும்பவும் லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த மசாலா ஃப்ளேவர் எல்லாமே நல்லா முட்டையிலையும் இறங்கியிருக்கும், நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு மொத்தமே ஒரு 10 மினிட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். 5 மினிட்ஸ் வந்து எக்கு பாயில் பண்ணுற டைம். அந்த பாயில் டைம்லேயே நம்ம வந்து என்ன பண்ணலாம், வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணால் அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். செய்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அதுக்கும் கம்மியாக தான் ஆகும். ஸோ சீக்கிரம் குக்கிங் முடிஞ்சிடும். பாருங்கள் எவ்வளோ பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு சாப்பிடணுன்ற மாதிரி அட்டெம்ப்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். குக்கிங்க்கு யாராவது பிகினர்ஸாக இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.